இனிய வணக்கம் குட்டீஸ். இன்று நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். ஆகாய தொட்டி பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? தொட்டி என்றால் யார்? துப்புரவு செய்பவன். வான்வழிகா வந்து நம் வீட்டை சுற்றிலும் எளிதவளை செத்து கிடந்தா தூக்கிட்டு போய் நம் வீட்டை சுத்தப்படுத்தும். அது அது காகம். அதனாலதான் காக்காவுக்கு ஆகாய தொட்டி என்று ஒரு பெயர் உண்டு. காக்காக்கும் உணவு வச்சா எல்லா காகங்களையும் கூப்பிட்டு சாப்பிடும். காக்காவிடம் இருந்து நாம் ஒற்றுமையை கத்துக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு புத்திசாலியான காக்கா கதை சொல்ல போகிறேன். புத்திசாலியான காகம். ஒரு நாள் ஒரு காக்கா ரொம்ப தூரம் பறந்து போய் இதை தேடி சாப்பிட்டது. நல்ல வெயில் காலம். ஆத்துல குளத்துல கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை. காக்காவுக்கு ரொம்ப ரொம்ப தாகம். நாக்கு வறண்டு போச்சு. ரெண்டு சொட்டு தண்ணி கூட கிடைக்கல. பல இடத்திலும் தண்ணியை தேடி அலைந்தது. கடைசியா ஒரு வீட்டு முற்றத்துல தண்ணீர் குடத்தை கண்டது. அதை நோக்கி ஆசையா பறந்து போய் அதை எட்டி பார்த்தது. ஆனா அதன் ரொம்ப குறுகலா இருந்தது. ஆனா அதன் அடியில கொஞ்சம் தண்ணி தான் இருந்தது. எப்படி குடிப்பது? உள்ளே நுழையவும் முடியாது. வேற எங்கும் தண்ணியே இல்லை. என்ன செய்வது? தூக்கி குடிக்க காக்காவுக்கு கையும் இல்லை. ரொம்ப நேரமா யோசித்து யோசித்து பார்த்தது. ஒரு வழியும் தெரியல. தாகமோ அதிகமாய் கொண்டே இருந்துச்சு. காகத்துக்கு ஒரே குழப்பம். அங்கும் இங்கும் சுற்றி பார்த்தது. அங்கே நிறைய கூழாங்கற்கள் இருந்தன. உடனே அதற்கொரு யோசனை தோன்றியது. தன்னலகால் ஒவ்வொரு கூழாங்கல்லாக தூக்கி கொண்டு வந்து குடத்தில் போட்டது. இவ்வாறு அதிக தடவை செய்ய குடத்தின் அடியில் இருந்த தண்ணி மேலே வந்தது. காகம் தாகம் தீர தண்ணீரை குடித்தது. மகிழ்ச்சியுடன் அவ்விடத்தில் இருந்து பறந்து சென்றது. இந்த கடையிலிருந்து என்ன விளங்கிக் கொண்டீர்கள் குட்டியே? சும்மா முடியாதுண்டு ஏதும் இல்லை. பிரச்சனை ஏற்படும் போது அறிவோடு யோசிச்சா நிச்சயம் ஒரு வழி கிடைக்கும். முயற்சி திருவினையாக்கும். முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம். நன்றி. நெருக்குட்டுகரையோட நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.